வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுக தலைமை வேண்டுகோள் படி மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமையில் ராமநாதபுரம், பரமக்குடி, திருவாடனை, கிழக்கரை, ஏர்வாடி ஆகிய பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. ராமநாதபுரம் பாரதி நகரில் அம்மா பேரவையின் மாவட்ட துணைச் செயலாளரும் மண்டபம் ஒன்றிய கவுன்சிலர் மருதுபாண்டியன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தலை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு 100 மேற்பட்டவர்களுக்கு இளநீர், மோர், பழங்கள், தர்பூசணி போன்றவை வழங்கப்பட்டன. இதேபோன்று ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகரக்கழகச் செயலாளர் எம் அங்குசாமி, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் பால் பாண்டியன் ஆகியோர் ஏற்பாட்டில் சிறப்பான முறையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக சிறுபான்மை அணி செயலாளர் அன்வர் ராஜா, முன்னாள் மாவட்ட கழகச் செயலாளர் ஆணிமுத்து, ராமநாதபுரம் பாஜக வேட்பாளர் குப்புராமு உட்பட அதிமுகவின் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் டிவி மாவட்ட செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு.